ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் முகத்தை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபேஸ் பேக்குக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து பேக்கிங் சோடா, இன்னொன்று வந்து ஹனி. ஸோ பேக்கிங் சோடா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய முகத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹனி எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா, ஹனி, இது ரெண்டத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் இருக்கும். ஸோ பேக்கிங் சோடா என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா மைல்டாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தேன் என்ன பண்ணுன்னா, அவங்க வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குறதுக்கும், அதே மாதிரி உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இதை வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா இதில் வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த பேக்கிங் சோடா வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால இது வந்து ஸ்க்ரப் மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் வந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பேக்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன்.